அவங்களை எல்லாம் மன்னிச்சிடுங்க, ஆனா மறக்காதீங்க. உங்க பேர் வந்து அலமேலு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ நம்ம சிவகுமார் வந்து ஸ்ரீபிரியாவை பற்றி என்ன சொன்னாங்க, ஸோ லெஜெண்டரி ஆக்டர் ஸ்ரீபிரியாவை பற்றி அவர் என்ன சொன்னார், ஸோ அதுலேருந்து நான் அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேங்க. அது அந்த விஷயம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ அந்த விஷயம் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் வந்து ஸ்ரீபிரியாவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஸோ எனக்கு கடவுள் வந்து எப்போவுமே ஒரு நல்ல அப்பா ஒரு நல்ல அம்மாவை கொடுப்பாங்க, பட் எனக்கு கடவுள் வந்து ரெண்டு அம்மா கொடுத்தாங்க. ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் ஒரு பொழுதும் ஸ்ரீபிரியாவை வந்து நான் சித்தின்னு கூப்பிட்டதே கிடையாது என்றைக்குமே. நான் வீட்டில் ஆளுமா ஆளுமான் தான் நானும் என் அண்ணனும் கூப்பிட்டுட்டு இருப்போம். ஏன்னா அவங்களோட பர்த்லேயே வந்து அவங்களோட பேர் வந்து ஸோ அலமேலு தான். ஸோ ஆளுமா ஆளுமான் தான் கூப்பிட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸோ நம்ம ஸ்ரீபிரியாவோட ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ரீபிரியா மேம் ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலலாம் நிறைய விஷயத்த பார்த்துருப்ப, நிறைய பேர் உங்களை இது பண்ணியிருப்பாங்க, ஸோ அவர்ட் பண்ணியிருப்பாங்க, இது காயப்படுத்தியிருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே நீ மன்னிச்சிரு, பட் ஒரு பொழுதும் அவங்க செஞ்ச காரியத்தை நீ மறந்துடாத. ஸோ அதை மறக்க நீ அதை மறந்துட்டேன்னா இதுவாயிடும். நீ மறக்காம அதை அப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா ஸோ உங்க வாழ்க்கையில வந்து நீ முன்னேறதுக்கான பல படிகள் ஏத்திட்டு போவோம். ஸோ அவங்கள மன்னிச்சிரு, பட் ஒரு பொழுதும் அவங்க செஞ்ச செயலை மறக்காத. ஸோ அந்த செயலை மறக்காத நீ ஃபாலோ பண்ணு, கண்டினியூமா நீ மேலே போயிட்டே இருப்பேனாங்க. ஸோ கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். வேற யாருக்காவது அது பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபிரியா கிட்ட இருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸோ அவங்க இருந்தது 80s. ஸோ இந்த சிவகுமார் ஃபேமிலி மூணு பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் ஸ்ரீபிரியா ஒரே ஆள் தான் வேலைக்கு போயிட்டு ஸோ ஒரு பெண்ணா அந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது காரணம்னா அதுக்கு முக்கிய காரணமே ஸ்ரீபிரியா மேம் தானா. ஸோ இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அவளை கஷ்டப்பட்டு இந்த ஒரு பெரிய குடும்பத்தை ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினது முக்கிய காரணம் ஸ்ரீபிரியா மேம் தான். ஸோ அதை அதை சிவகுமார் சொல்றதுல ஒரு பெருமையாக இருந்தது. ஸோ ஒரு சிங்க பெண்ணா அந்த காலத்திலேயே அவள் போராடி நம்மளால இந்த ஒரு பெண்ணை இவ்வளோ தூரம் பண்ண முடியுன்றதுல ஸோ ஒரு எடுத்துக்காட்டா இவ்வளோ பெரிய எக்ஸாம்பிளா இருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து ஸோ அவங்க அம்மா கூட உட்காந்து நிறைய படத்தை ஷேர் பண்ணுவாராம். பட் அவர் நிறைய படத்துலேருந்து கற்றுக்கிட்டது வந்து ஸ்ரீபிரியா மேம் கிட்டேருந்து நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணி நிறைய கற்றுட்டு இருக்காராம். ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஸ்ரீபிரியா மேம். ஸோ என்னன்னா ஸோ சிவகுமாரோட அவங்க அம்மாவும் ஸோ இவங்களும் சேர்ந்து நின்று பின்னாடி சிவகுமார் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அம்மா சாங் போட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி அப்படியே எபிசோடு அவங்களோட கண்டென்ட்டை முடித்தாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எமோஷனலாக இருந்தது. ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சுது. ஒன்று ஸோ உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களை வந்து மன்னிச்சிருங்க, பட் ஒரு பொழுதும் மறக்காதீங்க. ரெண்டு ஸ்ரீபிரியா மேம் அந்த 80s எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியை உருவாக்க எவ்வளோ காரணமாக இருந்தாங்க. ஸோ அதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்